Prodding? Idiot! Yo, you can't jeep a color, Adisha? Hey, road lal and the portella. When you part the part there. Oh, say that, Chicha. இந்த பத்ரபா, வாஷ் பண்ணி போட்டுக்க. நான் உனக்கு 20 ரூபாய் தரேன், நீ வாஷ் பண்ணி போட்டுக்கோ. You stupid! நான் யார் தெரியுமா? சேர்மேனோட பொண்ணு. நான் நினைச்சா உன்ன அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். என்னடி சொன்னே? ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தா வண்டில ஒவ்வொண்ணா கரண்ட் வந்துட்டே இருக்கும். ஏறடி வண்டில. உட்காரடி. சீ, போடி. டேய், உன்ன அப்புறமா பாத்துக்கறேன்டா. ஏய். ஆண்டி மாமா என்ன ஆண்டி வீட்ல இன்னைக்கு சமையல் பலமா இருக்கு ஓ உங்க சன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல எங்க வந்துட்டாரா இல்லடிமா இன்னும் வரல ஐயா என்ன இது டிரஸ்ல ஒரே சேரமா இருக்கு அது வர வழியில ஒரு ரவுடி தகராறு பண்ணி சேத்துல தள்ளிட்டான் கார் கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான் ஆண்டி ராஸ்கல் அவன சும்மாவா விட்ட நீ இங்க வர அவசரத்துல அவன போனா போதும்னு விட்ட இல்லனா அவன ஒரு வழி பண்ணிருப்ப சரி சரி முதல்ல போய் இந்த சேத்தை எல்லாம் அலம்பிட்டு வா போ வர வர இந்த நாட்டுல ரவுடித்தனம் ஜாஸ்தியா போச்சு பொம்மை நாட்டிய லட்சணமா தெருவில் இறங்கி நடக்க முடியுறதோ பார்வதி கொஞ்சம் யாருன்னு பாரு அது ரவுடி இங்கே வந்துட்டா வேண்டாம் வராத உள்ள வராத போயிடு ஆண்டி என்னம்மா அப்படி பாக்குற நான் சொன்னே தேச தலைவர் அவர்தான் இவரு வணக்கம் சார் குட் மார்னிங் இவ என் ஸ்டூடெண்ட் பேரு பார்வதி இந்த ஊர் சேர்மனோட பொண்ணு எவ்வளவு வசதி இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பொண்ணு அதான் வழியிலே பார்த்தனே ஏடாது பேண்ட் எல்லாம் சேரா இருக்கு வழியிலே தகராறு பண்ணிட்டு வந்துட்டியா போ குளிச்சு வா சாப்பிடலாம் அம்மா மாமா சாப்பிடலாம் ஹலோ சாரி நீங்க தான் வாத்தியார் சொன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன் சாரி சார் நான் உங்க டிரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கட்டுமா ஏய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போய் வா வேலைய பாரு ஹலோ என்னடி இந்த நேரத்துல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்டி வாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல அவனுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காண்டி வந்துட்டு போறான் அதுக்கு என்னடி இப்போ அவ ரொம்ப திமிர் பிடிச்சவண்டி நான் இன்னைக்கு கார்ல வரும்போது லேசா அவன் மேல சேர் அடிச்சிருச்சு அதுக்கு போய் அவன் என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டாண்டி தள்ளதும் இல்லாம ஒரு 20 ரூபாய் கொடுத்து துணிய வாஷ் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்றாண்டி ராஸ்கல் அவனை சும்மா விட்ட உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை பெண்ட் எடுக்க வேண்டியதுதானே அந்த அளவுக்கு அவனு மோசமானவனா தெரியலடி என்ன என்கிட்ட கொஞ்சம் திமிரா நடந்துகிட்டான் அவ்வளவுதான் இப்ப நீ அவனை நல்லவங்கிறியா கட்டவங்கிறியா அதாண்டி எனக்கும் புரியல பக்கத்துல தலையானி இருக்கான் கட்டி பிடிச்சு தூங்க என்ன காயத்ரி சிவா பெங்களூர் போறானா அங்க எதுக்கு
அங்க அவன் ஃப்ரெண்டோட ஃபேக்டரி இருக்கான். அவன் வேலை போட்டு தரேன்னு சொல்லிருக்கானாம். ஏ அங்கேயும் போய் அவன் கையை காலெல்லாம் வெட்டிருக்கான். இவர் வேலை பார்த்த லட்சணம் தெரியாது. எங்கேயும் போகவானா ஒழுங்கா வீட்டோட இருக்கு சொல்லு. இவர் சம்பாதிச்சா இங்க யாரும் சாப்பிடணும்னு ஒண்ணு இல்ல. ஒரு வேலை வெட்டி இல்லாம என்னால தண்ட சொல்லி சாப்பிட்டு இருக்க முடியாது. இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்த ரோஷம் தானே நம்மள கெடுக்கிறது. உனக்கு வேலை தானே வேணும். சேர்மன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அங்கேயாவது போய் கொஞ்சம் ஒழுங்காயிரு. பிள்ளைய பெற்றிருக்கா பாரு. அவனை ஷேகு பண்ணிக்கிட்டு பிள்ளையா லட்சணமா இருக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் பதவியை பறி கொடுத்த மந்திரி மாதிரியே இருக்கான். இறங்கி என்ன மூடி மறைக்கவே கூடாது. தப்பு டிப்பன் ஓபன் பண்ணிடணும். பையன் கருப்பா இருந்தாலும் களையா தாண்டி இருக்கான். வளைச்சு போட்டுரு உன்னால முடியல சொல்லுமா நான் செட்டப் பண்ணிக்கிறேன்.